உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏசலஜா, என்ன பார்த்தா அந்த பிச்சைக்கார குடும்பத்தை ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. பின்ன நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது எல்லாம் ஒரு காரணமா தான் செய்யறேன். இப்ப சந்தோஷமா போறவங்க இதே சந்தோஷத்தோட திரும்பி வரவே மாட்டாங்க. என்னமாமா சொல்றீங்க, எனக்கு புரியலையே. வெயிட் பண்ணு சைலஜா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பாரு. ஆமா. அக்கா, மாமா, எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன் அக்கா, வாக்கா. எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க மாமா, வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. ஆ, அப்படியா? தாத்தா, அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க பாருங்க. ஆ, இத வந்துட்டாங்களே. சமந்தி, வாங்க 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 சமந்தி. மாமா, வாங்க 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 நல்லா வாங்க சமந்தி. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தம்பி? உட்காருமா? மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. அக்கா, நீ உட்காரு. அப்பா, உட்காருங்க. அடடே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாத்தியா யார் வந்திருக்காங்கன்னு? நம்ம வாழ்த்துக்கள் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. கல்யாண வாழ்க்கையில 25 வருஷத்தை கடந்து வரதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை உடையாம கட்டி காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். நான் என்ன சம்பந்தி பண்ணிட்டேன், எல்லா மாமாவும் சித்தியும் தான். இந்த குடும்பம் இத்தனை வருஷம் கழிச்சும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பார்வதி, இந்த குடும்பம் கலையாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீதான். உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ ஆயிருக்கும் பார்வதி. ஆமா பெரியம்மா, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இல்லாம போயிருந்தா நான் இருந்திருப்பேன் நான் கூட எனக்கு தெரியாது. அம்மா இல்லாத குறையே தெரியாம நீங்க தானே பெரியமா என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க. அங்கோ வேற யாராவது இருந்திருந்தா நான் என்னவா ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஐயோ, தமயந்தி, நானும் அதையே தான் சொல்லுவேன். இந்த 25 வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும் பார்வதி ஒரு இடத்துல கூட இந்த குடும்பத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது. எப்பவும் இந்த குடும்பத்தை பத்தி மட்டும்தான் அவ யோசிச்சுட்டு இருப்பா. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு பார்வதி. சித்தி, என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும் சித்தி. பாவம் வந்திருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க சம்பந்தி, போய் காஃபி கொண்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா பார்வதி. டேய், நீயும் கேளு. ஆமாப்பா, ஆமாமா. மாப்பிள, சமையல் போட்டியில கூட நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமே. அது மட்டும் இல்லாம உட்டா நீங்க ரெண்டு பேருமே மொத்த பரிசு அள்ளிட்டு போடுவீங்க போல இருக்கே. கலக்குறீங்க. சூப்பர் மாப்பிள. அவன் தேடிட்டு இருக்கிற பொண்ணுன்னு நலனுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் அம்மா, அதான் அன்னபூரணி பெரியம்மா போட்டோவை எரிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன கவலை? பொடி கூறு கிட்டவளே, வெளியில ஒருத்தன் தெரு தெருவா தமயந்திய தேடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு நான் உன்கிட்ட சொன்னல, என்ன மறந்துட்டியா? ஓ, அது மட்டும் இல்லாம அந்த நலன் கழுத்துல ஏதோ டாலர் போட்டிருக்கானா, அத வச்சுதான் அன்னபூர்ணியையும் தமயந்தியும் தேடிக்கிட்டு இருக்கானா. அத முதல்ல தூக்கணும், அப்பதான் அவனால நிரந்தரமா தமயந்திய கண்டுபிடிக்க முடியாம போகும். கடைசி வரைக்கும் தமயந்தி தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணுன்னு தெரியாமையே வாழ்க்கை ஓடிடும்.
ஏன் தம்பி இந்த சிரிக்கிற? அப்படி என்ன வந்திருக்கதுல? மிமிக்ரி பண்ணணுமா பெரியமா? இல்ல நான் வேற ஏதாவது பண்ணட்டுமா? ஆ இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. நீங்க மிமிக்ரி தான் பண்ணணும். ஆமா ஆமா பாட்டி அதுதான் பண்ணணும். சரி எல்லாரும் சொல்லுங்க. சரி சரி பண்றேன். இங்க வாங்க நீங்க இங்க வாங்க. என்ன ஆச்சு? பண்ணுங்க பண்ணுங்க அவ்வளவுதான். ஆமா பண்ணுங்க சித்தி பண்ணுங்க. ஆனா எனக்கு இந்த சினிமா காரங்க மாதிரி எல்லாம் நடிக்க வராது. வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி நடிச்சு காட்டுட்டுமா? பார்வதியும் சிவராமனும் எப்படி பேச போறாங்கன்னு சொல்ல போறேன். வேணா சித்தி என்ன விட்டுருங்க சித்தி. இப்போ பார்வதி பேசுறா ஓகேவா? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா மாமாக்கு எவ்வளவு சங்கடம்னு தெரிஞ்சுமா நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க? யோசித்தி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.